ரேஷன் கடைகளில் இன்று முதல் கைரேகை பதிவு முறை மீண்டும் அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் விநியோகத்தை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு முறை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக விநியோகம் முடிக்கப்படும் நிலை உள்ளதால் கைவிரல் ரேகை பதிவு முறை மீண்டும் இன்று அமலுக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் புதிய குடும்ப அட்டைக்கு ஒப்புதல் அளிக்கும் சேவையும் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியில் ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படும் நடைமுறை இன்று முதல் அமலாகிறது. பாரத ஸ்டேட் வங்கி கிளையிலிருந்தோ அல்லது ஏடிஎம்மில் இருந்தோ ஒரு மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதலான ஒவ்வொரு முறைக்கும் தலா 15 ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல காசோலைகளில் 10 தாள்கள் வரை மட்டும் இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் இதற்கு மேல் 10 காசோலை தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு 40 ரூபாயும் 25 தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு 75 ரூபாயும் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையுடன் தனியாக ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு மட்டும் காசோலை புத்தக கட்டணம் கிடையாது என்றும் எஸ்பிஐ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் கிரானைட் கொள்ளைக்கு முடிவு கட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் அனுமதி இல்லாமல் செயல்படும் குவாரிகளுக்கு எதிராக சரவணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரூர் வட்டாட்சியர் ஆய்வு செய்யவும் ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றவும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு விழிப்புடன் இருக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 7 கட்ட அகழாய்வில் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுடுமண் கிண்ணங்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. தற்போதைய பிளாஸ்டிக், இரும்பு, பித்தளை, அலுமினியம் உள்ளிட்டவற்றுக்கு முன்னோடியான மண் பாத்திரங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய கால மனிதர்கள் மண் பாத்திரங்களையே அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளனர். இதற்காக பல்வேறு விதமான மண்ணை சுட்டு பாத்திரங்களை செய்து அதனை பயன்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் கீழடியில் கிண்ணம் போன்ற சுடுமண் பாத்திரங்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. புனல் போன்ற வடிவத்தில் உள்ள இந்த கிண்ணங்களில் அடிப்புறத்தில் பிடிமானத்திற்காக தட்டையான அமைப்பை உருவாக்கியுள்ளனர். தமிழகத்தின் 4 அகழாய்வு தளங்களில் கீழடியில் மட்டும்தான் இதுபோன்ற கிண்ணங்கள் அதிக அளவில் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முன்னறிவிப்பு இல்லாமல் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ரயில் நிலையங்களில் நீண்ட நேரமாக காத்திருந்த பயணிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முருகமலை, கல்லாறு, வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், வைகை அணை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். எல்லா ஸ்டேட்டுமே இருக்கு கண்ணா, எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. சின்ன சிட்டில இல்ல, கொஞ்சம் அப்படி போனோம் எல்லா ஊர்லயும் பாலைவனம் எல்லா ஸ்டேட்ல இருக்கு. பாலைவனம் ராஜஸ்தான். பாலைவனம்னாக்கா சவுதி சைடு தான் சொல்ல முடியும். சவுதி அரேபியா இதே மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா சஹாரா. இலங்கை
தமிழர்களுக்கு தமிழகத்தில் முதன்முறையாக திண்டுக்கல்லில் ரூபாய் 20 கோடி செலவில் 1000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட உள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் அடியநூத்து, தோட்டநூத்து, கூவநூத்து, சானார்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமிற்கு நேரில் சென்று அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகவலை வெளியிட்டார். தேனி மாவட்டம் போடி அணைப்பிள்ளையார் தடுப்பணை பகுதியில் உள்ள கொட்டக்குடி ஆற்றில் தொடர் மணல் திருட்டு நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது போடிபுதூரைச் சேர்ந்த நாகூர் மீரான் என்பவர் சாக்கு பைகளில் ஆற்று மணலை அள்ளி வைத்து கடத்தியது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீப்பற்றி கடலில் மூழ்கிய கப்பலிலிருந்து கடலில் கலந்துள்ள ரசாயனத்தினால்தான் இதுவரை 200க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் 176 கடல் அமைகளும், 20 டால்பின்களும், 4 திமிங்கலங்களும் உயிரிழந்துள்ளதாகவும், சிலர் கூறுவதை போல் பருவநிலை மாற்றத்தால் உயிரிழக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் கீழ்கோத்தகிரி வனங்களில் மரக்கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கண்காணிக்க தவறிய வனத்துறை அதிகாரிகள் 6 பேரை பணியிடை நீக்கம் செய்துள்ளதாகவும், வனக்கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக உதகையில் கொரோனா நோய் தொற்றால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்தவர்களை பாராட்டி அவர்களுக்கு அமைச்சர் விருதுகள் வழங்கினார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனியார் பள்ளி ஒன்றில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான சிறப்பு முகாமை முன்னாள் அமைச்சரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு தனது மனைவியுடன் சென்று பார்வையிட்டார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார். அனைவரையும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தினார். இந்த முகாமில் 400 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றும் சென்னியப்பன் விவாகரத்து தொடர்பாக ஒரு வழக்கில் ஆஜராகி வாதாடி வருகிறார். அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினர் வழக்கறிஞர் சென்னியப்பன் ஆஜராகி வாதாடக்கூடாது என அவரை மிரட்டி தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த சென்னியப்பன் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சென்னியப்பனை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவிற்குட்பட்ட 94 வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி கணக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. இந்த வருவாய் தீர்வாயத்தை முன்னிட்டு பொதுமக்களிடமிருந்து 139 மனுக்கள் பெறப்பட்டு 124 மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றுள்ளது. மேலும் 10 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகையும், 5 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவையும் சீர்காழி வருவாய் கோட்ட ஆட்சியர் நாராயணன் வழங்கினார். கோவையில் காட்டுப்பன்றிக்கு வைத்த அவுட்டுக்காய் வெடித்து நாயின் தலை சிதறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பூச்சியூர் அருகில் உள்ள கதிர் நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவரது நிலத்தில் வெடிச்சத்தத்தை கேட்ட வனத்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது அவுட்டுக்காய் வெடித்து தலை சிதறி கிடந்த நாயை கண்டனர். காட்டுப்பன்றிகளை வேட்டையாட அவுட்டுக்காய் வைத்து இதனால் நாயின் தலை சிதறுன்றது தெரியவந்தது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் முருகேசன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வீட்டில் தனியாக இருந்த 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற திருச்சி மாவட்டம் சமயபுரம் கைலாச நகர் நகரைச் சேர்ந்த மாதவன் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் தொழில்துறைக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டும் தொழிலாளர் பற்றாக்குறையால் உற்பத்தி 50% கீழ் உள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா 2வது அலையின் காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்ற வெளி மாநில தொழிலாளர்கள் சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் ஊர் திரும்ப முடியாததே காரணம் என கூறப்படுகிறது.
சேலம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் பூசாரிப்பட்டி மேம்பாலம் அருகே டேங்கர் லாரி ஒன்று சேலத்திலிருந்து தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஈரோடு மாருதி நகரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சிலம்பரசன் லாரியை முந்தி செல்ல முற்பட்டுள்ளார். ஆனால் லாரி ஓட்டுநர் வழிவிடாத காரணத்தினால் கார் ஓட்டுநர் டேங்கர் லாரி முன்பு சென்று லாரியை வழிமறுத்து நிறுத்தி இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று லாரியின் பின்னால் பலமாக மோதி விபத்திற்குள்ளானது. தொடர்ந்து அதன் பின்னால் அடுத்தடுத்த வந்த கல்லூரி பேருந்து கார் என ஆறு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ரூபிகா என்ற பெண் பலத்த காயமடைந்தார். அவர் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தால் சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் சுமார் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஐயம்பட்டியில் பொது கழிப்பறை வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் சாலை மறியல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொது கழிப்பிடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான வேலை நடைபெற்றது. அப்போது பொது கழிப்பிடம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபருக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்காலிகமாக பொது கழிப்பிடம் கட்டும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்து முன்னணி ஒன்றிய செயலாளர் மலைச்சாமியின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் ஆட்டோ திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. புகாரின் பேரில் சின்னமனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் அவசியமாக தேவை. நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வில் வந்து பாஸ் ஆகி வர மாணவர்கள் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ரெக்கமெண்டேஷன் இருக்காது. மெடிக்கல் காலேஜில் வந்து கொள்ளை அடிக்கிறது வந்து முக்கியமாக வந்து நிறுத்த தடை செய்யப்படும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஆப்ஷன் கிடைக்கும். நீட் தேர்வு பற்றி இன்றைக்கு வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் நம்முடைய மாணவர்களுடைய எண்ணங்களை எழுச்சிகளை எல்லாவற்றையும் நசுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏராளமான அளவில் பல்வேறு முறைகளிலே தேர்வுகள் இந்தியா முழுமைக்கு நடைபெறுகிறது. ஆனால் அத்தனை முறைகளில் இருந்தும் சேர்ந்து ஒரே தேர்வாக வைத்து ஏழை மாணவர்களை நசுக்கும் விதமாகத்தான் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது என்ற காரணத்தால் அந்த நீட் தேர்வு தேவையில்லை. நீட் தேர்வு வந்து வசதியானவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் சம வாய்ப்பு இல்லாததுனால நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும். இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டம் இருக்கிறதுனால ஒரே தேர்வை வந்து இந்தியா முழுவதும் எழுதி படிக்க முடியாது. அதனால் நீட் தேவையற்றது. நீட்டு ஜேஇஇ தேர்வுலாம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லை. அதாவது வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் மார்க்கே நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் வந்து நீட்டு ஜேஇஇ தேர்வு பசங்களை வந்து மேலும் கடினமாக்குற செயலாக அது இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த இப்போது இருக்கிற சிலபஸே போதுமானதாக இருக்குது. நீட் ஜேஇஇலாம் ரொம்ப தேவையில்லாதது. இது வந்து தேவையற்ற செயல். வந்து மேலும் மாணவர்களுக்கு வந்து சுமையை வந்து கூட்டுறதா இருக்குது. கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு உகந்ததல்ல. இந்த நீட் தேர்வானது மெட்ரிகுலேஷனிலும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்கிறது. ஆகையால் கிராமப்புற மக்களும் கிராமப்புற மாணவர்களும் இந்த நிலைக்கு மாற வேண்டுமென்றால் அவர்களுடன் போட்டி போட வேண்டுமென்றால் இந்த கொடிய நோயான நீட் தேர்வை எதிர்ப்பதே சாலச்சிறந்ததாகும். தமிழ்நாட்டில் நீட் என்பது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு பெரிய ஒரு பேர் இழப்பாக இந்த நீட்டு கருதப்படும். அதனால் வசதிப்படுத்த மட்டும்தான் அந்த நீட்டு எக்ஸாம் எழுதி அவன் கோச்சிங்கு அது இது போய் படிக்க முடியும். வசதிப்படுத்தவன் வந்து நீட்டு எக்ஸாம்ன்றது ஒரு கேள்விக்குறியாக ஆயிடும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட்டுன்றது தேவையில்லாத ஒன்று. ஏழை மக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இதனால் வந்து ஏழை மக்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து அவங்க மெடிக்கல் வந்து ஒரு கனவாகவே போயிடுது அவங்களுக்கு. அதுபோல் அதனால் மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணி அதாவது வந்து நகர்ப்புறத்தில் கிராமப்புற மக்கள் வந்து முன்னேறணும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஜேஇஇ தேர்வு ரத்து பண்ணணும். அதே போல் நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து பெரிய பாதகமாக இருக்குது. தங்களுக்கு வீடுகளுக்கே வந்து கொரோனா தடுப்பூசி போடும் பணியை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வென்ற திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கர் மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் NGO கட்டடத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது.
கோவாக்சின் 150, கோவிஷீல்டு 150 என 300 தடுப்பூசிகள் மட்டுமே செலுத்தப்படும் என்பதை அறிந்து பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். குறைந்த தடுப்பூசிகள் மட்டுமே இருந்ததால் பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி கூட்டம் கூட்டமாக நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கேரள மாநிலம் கொச்சினிலிருந்து ஜிப்சம் பாரம் ஏற்றி வந்த லாரி சத்தியமங்கலம் ஆசனூர் வழியாக பெல்லாரி சென்று கொண்டிருந்தது. ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செம்மன் திட்டு என்ற இடத்தில் லாரி திரும்பும்போது நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த ஜிப்சம் மூட்டைகள் சரிந்து விழுந்தன. இதுகுறித்து வந்த ஆசனூர் போலீசார் மீட்பு வாகனம் மூலம் லாரியை அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக அரை மணி நேரம் தமிழகம் கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் திருப்பதி காயமின்றி உயிர் தப்பினார். கரூர் ஜவஹர் கடை வீதியில் கொரோனா விதிமுறைகளை மீறி கடைகள் திறந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் கரூர் வருவாய் கோட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்டிருந்த 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள நகைக்கடைகள், துணிக்கடைகள் மற்றும் பாத்திரக்கடைகளை ஆய்வு செய்து தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் சென்னை திருச்சி நான்கு வழிச்சாலையில் ஒவ்வொரு முறையும் சீசனுக்கு ஏற்றது போல் மா, பலா, கொய்யா, முந்திரி உட்பட பல்வேறு வியாபாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொது போக்குவரத்து இயங்கும் நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் பன்ருட்டி பலாப்பழம் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பழம் 50 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையாவதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள நீடூர் கடுவங்கடி பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வெளியேறி சாலைக்கு அப்பால் உள்ள வயலுக்கு வீணாக சென்றது. இந்த உடைப்பு குறித்து மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடந்த 1.5 ஆண்டாக குடிநீர் வெளியேறி வந்தது. இதுகுறித்து செய்தி வெளியானதால் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் சுப்பையா உத்தரவின் பேரில் குழாயில் ஏற்பட்ட பழுதை நகராட்சி ஊழியர்கள் சரி செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள நாகரசம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இம்முகாமை நாகோஜனஹள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் மதி அழகன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்டன் ஜான் வர்க்கீஸ் நேரில் ஆய்வு செய்தார். மழை மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்து வரும் தண்ணீர் ஏரியில் சேமிக்கப்பட்டு அங்கிருந்து செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஆகிய ஏரிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. பூண்டி ஏரியிலிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக மற்ற ஏரிகளுக்கு நீர் அனுப்பும் முறை மற்றும் ஏரியின் நீர் இருப்பு, அணைகளின் நீர்மட்டம், மக்களின் பயன்பாடு ஆகியவை குறித்து நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். கேரளாவில் குறைந்து வந்த கொரோனா தினசரி பாதிப்பு கடந்த 2 நாட்களாக பரிசோதனைகள் அதிகரிப்பால் தினசரி தொற்றும் அதிகரித்துள்ளது. இதேபோல் மரணங்களும் அதிகரித்து வருவது கேரள மக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமையுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 140,727 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 13,658 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 142 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் சுமார் 50 மேற்பட்டோர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் போலீசார் அடித்ததால் உயிரிழந்த முருகேசன் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரியும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள வெள்ளாள வயல் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதிகா. இவர் கணவனை பிரிந்து பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள ராமன் என்பவரின் மரக்கடைக்கு பணிக்கு சென்ற போது அவருக்கு ராமன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் பணிக்கு செல்வதை நிறுத்திய அப்பெண்ணிற்கு தொடர்ந்து ராமன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தும் ரவுடியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இதுகுறித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ராதிகா தனது குழந்தை மற்றும் தந்தையுடன் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விஷ பாட்டிலுடன் வந்து ராமன் மற்றும் ரவுடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் விஷம் கொடுத்து தற்கொலை செய்யப்போவதாக கூறி காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபனை சந்தித்து புகார் மனு அளித்தார்.
சென்னை மதுரவாயலில் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு மின் உற்பத்தி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இருசக்கர வாகனத்தை பாடையாக கட்டி ஏற்றி அதற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற கோரி கோஷங்களை எழுப்பினர்.